ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் 65. அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சைப்பழம் பாதி, அது ஜூஸ் எடுத்துக்கணும். தயிர் 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கலருக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் அது 1 டீஸ்பூன், முட்டை 1, சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன், 250 கிராம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச போன்லெஸ் சிக்கன் இப்போ அது இதில் போட்டேன். அடுத்து காஷ்மீரி சில்லி, அடுத்து தயிர், அரிசி மாவு, அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், எலுமிச்சைப்பழம் அதோடய ஜூஸ் எடுத்துக்கலாம், முட்டை 1 உடச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கரண்டியால் முடியாது, நம்ம கையில் இது பண்ணிக்கலாம். முட்டை போட்டு இது மிக்ஸ் பண்ணுற டைம் அதோடைய கோட்டிங் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சிக்கன் 65 பொரிக்கிற டைமு. இப்போ உப்பு தேவையான அளவு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் எதுவும் போடலை, காஷ்மீர் சில்லியோட கலர் மட்டும்தான். கலர் விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க, இது ஒரிஜினல் கலராகவே இருக்கும். சிக்கனை நல்லா இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இதை 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 மேரினேட் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அது பொரிக்கலாம். வானல் வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போ வானல் சூடாக அரைச்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். இப்போ இந்த சிக்கனில் நீங்கள் மேரினேட் பண்ணி முதல் நாளே வச்சுக்கலாம். முட்டை மட்டும் நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணால் போதும். அது ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வைக்கிறதா இருந்தால் மட்டும் முட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி போதும். இப்போ இந்த மாதிரி என்னாச்சும் பார்த்து இது மாதிரி வைக்கிறதா இருந்துச்சுன்னா முதல் நாளே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி இருக்கும். பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடச்சு ஊற்றி அதில் மேரினேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அது மேரினேட் பண்ணணும். சிக்கன் பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போ எண்ணெய் சூடாகணும். இந்த மாதிரி சிக்கன் 65 பொரிக்கட்டையும் போன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சிக்கனாக போடலாம். காஷ்மீர் சில்லி போட்டோம்னா நமக்கு இந்த கலர் வரும். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம எடுக்கணும், திருப்பி போடலாம். அந்த சைடு வெந்துடுச்சு. சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணுற டைம் என்ன ஆகும், ரொம்ப ரப்பர் மாதிரி அப்படியே ஹார்டாக போயிடும். அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே வெளியெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வெளியே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு போடுங்க. ஏன்னா சில்னஸோட போட்டிங்கன்னா அது உள்ளே வேகாமல் ஆகிடும். பாருங்க, இப்போ கலர் நல்லா மாறிட்டு வருது. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம ஹோட்டல்லாம் ரெட்டு கலராக இருக்கேன்னு யோசிப்பீங்க. இது வந்து நம்ம கலர் பவுடர் போடல, இது நேச்சுரல் கலர் தான். இப்போ இதை எடுத்தாச்சு, நம்ம அடுத்தது போடலாம். இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டாச்சு பாருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா முறுமுறுன்னு தாயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சோம்னா ஹார்டாக போயிடும். இது வந்து ஏன்னா மேலே முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் தான். அதுதான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு 1/2 ஹவர் வைக்க சொல்கிறது. ஏன்னா சில்னஸோடு போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். அந்த சில்னஸ் ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரம் உள்ளே வெந்துடும். இப்போ நம்ம அடுத்த இதையும் போட்டுடலாம். இப்போ சுட சுட போன்லெஸ் சிக்கன் 65 ரெடி. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு புலாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.